நண்பர்கள் வணக்கம். நம்ம ஒரு ஜென்கதை பார்க்க போகிறோம். ஒரு ஊர் ஒரு பெரிய கோடீஸ்வரன் ஒருத்தன் தான். அவங்ககிட்ட இல்லாத விஷயங்களே இல்லை. அத்தனை அளவுக்கு அதிகமாக அவன்கிட்ட கொட்டி கிடக்குது. ஆனால் சந்தோஷமும் நிம்மதியும் தான் அவன்கிட்ட இல்லை. சரி, உள்ளூரில் தான் சந்தோஷம் கிடைக்கல, வெளியூரில் போய் விதவிதமான நாடுகளுக்கெல்லாம் போனால் கிடைக்குமான்னு அங்கங்கே போகிறான். ஆனால் அவனுக்கு நிம்மதியே கிடைக்கல. மனசுக்குள்ளே எப்பவும் ஒரு மாதிரி பரபரப்பே இருக்குது. எந்த ஊருக்கு போனாலும் அடுத்த நாள் வீட்டில் என்ன ஆச்சோங்கிற கவலை வந்துடுது. பணப்பட்டி பத்திரமா இருக்குதா அப்படிங்கிற பயம் வந்துடுது. சொந்தக்காரங்களே அமுக்கிட்டு போயிடுவாங்களோங்கிற சந்தேகம்லாம் வந்துடுது. சரி, இதை மறந்தாவது தொலைக்கானு மது மாது போதைன்னு என்னென்னவோ இறங்கி பார்க்குறான். ஆனால் எதுலேயுமே அவனுக்கு நிம்மதி கிடைக்கல. சிச்சி போதுண்டா இந்த வாழ்க்கைன்னு துறவரத்தில் போய் சன்னீசாக போய்ட்டு அமைதியை கிடைக்கும்னு நினச்சிக்கிட்டு யாரோ சொல்ல அவனு அப்படியே துறவரத்தில் இறங்கலான்னு சொல்லி முடிவு பண்ணிடுறான். உடனே என்ன பண்ணுறான், வீட்டில் இருந்த அந்த தங்கம் வைரம் வைடீரியம் அதான் பணம் எல்லாத்தையும் ஒரு மூட்டையாக கட்டிக்கிட்டு ஒரு துறவியை பார்க்குறதுக்கு அப்படி போகிறான். அப்போ ஒரு துறையை ஒருத்தர் மரத்தில் உட்காந்துட்டுருக்கார். அதை பார்த்த இந்த கோடீஸ்வரர் வந்து அந்த மூட்டையை துறையோடைய காடலில் வச்சுட்டு, குருவே, இது என்னோடய மொத்த சொத்து இதில் இருக்குது. இனி இது எல்லாம் எனக்கு வேணாம், எனக்கு அமைதியும் சந்தோஷம் மட்டும்தான் வேணும். அடுத்து நான் என்ன செய்யணும்னு சொல்லி ஒரு கும்பிடு போட்டான். இது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்த துறையை வந்து அவனோட மூட்டையை வேகமாக பிரித்து பார்க்குறாரு. அதில் வந்து ஏகப்பட்ட தங்கம் வைரம் வைடியூரியம் கட்டுக்கிட்டா பணம் எல்லாத்தையும் பார்த்த அந்த துறையை வந்து சடார்னு என்ன பண்ணுறாரு, அந்த மூட்டையை கட்டிக்கிட்டு தலையில் வச்சுட்டு ஒரே ஓட்டமாக ஓட ஆரம்பிச்சிடுறாரு. அதை பார்த்தது இந்த கோடீஸ்வரனுக்கு இன்னும் ரொம்ப திருச்சியாக போயிடுச்சு. அடடா, இவன் என்ன பஞ்சத்துக்கு காவி கட்டிய போலீஸ் சாமியார் மாதிரி இருக்கேன்னு அப்படியே பதறி போய் ஆத்திரமாக வருதவருக்கு. உடனே அந்த துறவியை துரத்த ஆரம்பிச்சிட்டான் இவன். அந்த துறவியோட ஓட்டத்துக்கு நம்ம கோடீஸ்வரனால் ஈடு கொடுக்க முடியல. அந்த துறை வந்து எதாவது சந்து பந்தெல்லாம் அப்படியே சர்வசாதாரணமாக ஓடுறாரு. என்னால் பழக்க பணம் இடந்தானே அவருக்கு. அப்படியே தாவி குதிக்கிறாரு, எகிரி ஓடுறாரு. பணக்காரனால் ஒன்றுமே பண்ண முடியல. ஆனால் துறவி எல்லா தெருக்குலையும் ஓடி ஓடி கடைசியில் அதே மரத்தடியில் வந்து அப்படியே நின்றுபிட்டார். அந்த கோடி சொன்னால் அங்கே வந்து அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு அவன் அங்கே மூச்சு வரைக்கும் அவன் வந்து பார்க்குறான். என்ன கண்ணா பயந்துட்டியா, இந்தா உன் சொத்து முட்டையை நீயே வச்சுக்க அப்படின்னு சொல்லி திருப்பி கொடுக்குறாரு. சொத்து முட்டை கையில் வந்து அந்த கோடீஸ்வரன் அடைஞ்ச சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. ஒரே குதூகூலமாயிட்டான். முகமெல்லாம் ஒரே சிரிப்பு தாண்டவம் மடுது அவன் இதில். இப்போ துறைவன் அவன்கிட்ட கேட்குறாரு, என்னப்பா புதுசாக சிரிக்கிற, இதுக்கு முன்னாடி இந்த செல்லமெல்லாம் எங்கே இருந்துச்சு, உங்ககிட்ட தானே இருந்துச்சு, ஆனால் அப்போ உங்ககிட்ட மகிழ்ச்சியே இல்லை, இப்போவும் நீ வச்சுருக்கிறது அதே சொத்து தான், ஆனால் சந்தோஷம் நிம்மதியும் இப்போ உன் முகத்தில் தெரியுதே அப்படின்னு சொல்லிட்டு சட்டுன்னு கொஞ்சம் கூட திரும்பி பார்க்கவும் அறுபட்டு போக ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ இவன் வந்து எல்லாம் புரிஞ்ச தெளிதோட வீட்டுக்கு போக ஆரம்பிச்சிட்டான். அதனால் மகிழ்ச்சிங்கிறது புறப்பொருளில் கிடையாது, நம்மளோட அகத்தில் தான் இருக்குது. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸ்ரீ பகவத்தையா அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஞானி. இவரால் ஞான தெளிவு பெற்றவர்கள் பலர். ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கும் பகவத்பாதை மாத இதழ் மாதந்தோறும் ஞான தெளிவு தரும் ஐயாவின் கட்டுரை, அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கான கேள்வி பதில், ஞானத்தை எளிதாக புரிய வைக்கும் ஜென் கதை என அனைத்தையும் தாங்கி வந்து கொண்டிருக்கிறது. பகவத்பாதை தற்போது ஒளிபாதையாக திருச்சி குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் அவர்களின் உரையில் வெளியிட்டுள்ளோம். மேலும் ஸ்ரீ பகவத் மிஷனில் இருந்து சத்சங்கங்கள் ஞான முகாம்கள் நடைபெறுகின்றன. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள